வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து புளிச்ச கீரை கடையை போகிறோம். எப்படி தெரியுங்களா? குக்கரில் நல்லா, அதாவது கீரை கத்தையாக கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து நல்லா ஆஞ்சி மண் போக உதறி உதறி விட்டு 2-3 தடவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்து குக்கரில் அந்த கீரையை வச்சுருக்கோம். ஒரு கொதி வந்ததும் அந்த கீரை நல்லா அமுங்கி உள்ளே போயிடும், இல்லைன்னா தண்ணி அளவு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டோம்னா நல்லா பூ மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி தண்ணி 2-3 தடவை பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் கிள்ளி தாளித்து கருவடாம் போட்டு தாளித்து உப்பு போட்டு கடைய வேண்டியது தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த புளிச்சக்கீரை வேக வச்சு எடுத்துட்டோமா, திரும்ப 2-3 தடவை பச்சை தண்ணி ஊற்றி அலசி இருத்தணும். அதுக்கப்புறம் பாருங்க, மிளகாயும் கருவடாமும் தாளித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டு உப்பை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா புளிச்சக்கீரை தயாராகிடும். எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம போட்டு சாப்பிட்லாம். அந்த புளிச்சக்கீரை வந்து அயன் சத்து நிறைஞ்சது. எல்லா கீரைகளை விடையும் அதிகமான சத்து, ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு சத்து இருக்குது. இது வந்து கைகால் வலிக்கு நல்லது. நீங்களும் இந்த புளிச்சக்கீரை இப்படி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த புளிச்சக்கீரை காம்பினேஷனாக வரவரிசி வடித்தா நல்லாயிருக்கும். முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு வடித்து இதோட காம்பினேஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த புளிச்சக்கீரை கடைசியில் பார்ப்போம். ஓகே, புளிச்சக்கீரை பாருங்கள், மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். உப்பு உரப்பு புளிப்பாக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து இன்றைக்கி புளிச்சக்கீரைக்கு பழைய சாதமும் புளிச்சக்கீரையும் காம்பினேஷனாக சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி இந்த புளிச்சக்கீரைக்கோசரம் நேற்றையே சாதம் ப்ரிப்பேர் பண்ணி தண்ணி ஊற்றி மோர் கடைஞ்சி ஊற்றி ராத்திரியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த புளிச்சக்கீரை கடைஞ்சி இந்த புளிச்சக்கீரையும் இந்த பழைய சாதமாக சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம அளவு தெரியாத அளவு சாப்பிட்ற அளவுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இருந்தாலும் மீடியமாக தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளை அறியாமலே அதிகமாக சாப்பிட்றதுக்கு இந்த புளிச்சக்கீரையுடைய டேஸ்ட்டும் இந்த பழைய சாதம் காம்பினேஷனும் அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் இது மாதிரி செஞ்சிட்டோம். நாளைக்கு எது மில்லட்டுங்கிற சிறுதானிய வகையில் வரவரிசி சாதம் வடித்து இந்த புளிச்சக்கீரை எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வரவரிசி சாதம் மழை தண்ணியில் வடிக்கணும். இப்போ மழை தண்ணி இல்லை, மழை தண்ணியில் வடித்தா கொஞ்சம் உதிர் உதிராக இருக்கும். இல்லைனா இப்போ மினரல் வாட்டரில் வடிச்சுட்டு இந்த புளிச்சக்கீரையை போட்டு கடலெண்ணை ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்லாம். அதுக்கு கத்திரிக்காய் கூட்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் 120 ரூபா விற்கிது. கத்திரிக்காய் கூட்டு எங்கேருந்து வைக்கிறது? இருந்தாலும் இந்த இதுக்கோசரம் முடிஞ்சால் நாளைக்கு எது வாங்கி செய்கிறேன். இல்லைனாக்கா மில்லட்டு மட்டும் சாதம் வடித்து இந்த புளிச்சக்கீரை காம்பினேஷன் போட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அந்த சாதம், அந்த சாதத்தில் உள்ள பெனிஃபிட் எல்லாம் சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, இந்த பழைய சாதமும் இந்த புளிச்சக்கீரையும் வச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கல் உப்பு போட்டுக்கணும் பழைய சாதத்துக்கு எப்போவுமே, அதுதான் நல்லது. தூள் உப்புலாம் கல் பழைய சாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. என்னடா இதெல்லாம் போய் யூடியூப்பில் போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு எது எதோட காம்பினேஷன் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அது மாதிரி செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பஸ் செம காரம் பழைய சாதத்துக்கு அந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து முன்னெல்லாம் வந்து சட்டியில் வச்சு கடையுவோம், இப்போ வந்து சட்டியில் கடைய முடியல, மசிய மாட்டேங்குது, இருத்தி வச்சு கடைய முடியல, மிக்சியில் போட்டு அரைச்சிருது. அதனால் மிளகாய் மட்டும் பார்த்துக்கிட்டு கம்மியாக போடுவோம், அப்புறம் 10 இல்லைனா தான் அப்புறம் ஒரு ரூபா போட்டு ஓட்டுவோம். இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுவிட்டேன் நான். ஆனால் கீரை அந்தளவு கெப்பாசிட்டி, அதாவது அந்தளவு குவான்டிட்டியாக இல்லை. குவான்டிட்டினா என்னது, அளவு அதிகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. அதனால் பின்னே 2 கரண்டு எண்ணெய் ஊற்றி தான் சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சாப்பிட்ணும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.